கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 2. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியிட வேண்டும். என்னாகவும் 28:3-4. நம்முடைய பலி குறைவுள்ளதும் அபூர்ணமானதாகவும் இருந்தாலும், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தின் மூலமும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தப்படும் போது அது பரிசுத்தமும் பிழையற்றதுமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ரோமர் 12:1. 1 பேதுரு 2:5. இயேசுவின் மூலமாக செலுத்தப்படுகிற பலி பரிசுத்தமும் ஏற்றுக்கொள்ள தக்கதுமானால், நம்முடைய பலி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பலிக்குரிய பரிசு நமதே. நாம் செலுத்தும் பலி மனப்பூர்வமான பலியாக இருக்க வேண்டும். அதில் எந்த சிறு சிறு பகுதியும் எடுத்து வைக்கக்கூடாது. அது சர்வாங்க தகன பலியாகவும் இருக்க வேண்டும். முற்றுமாக பீடத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டும். குருவான கிறிஸ்துவின் ஆவியை உடைய எவரும் தங்களுடைய சிறிய கொடைகளை தங்களுக்கு என்று ஒழித்து கொள்ளாமல் தேவனுடைய ஊழியத்திற்கு செலுத்துவார்கள். நம்முடைய எல்லா மிகச்சிறிய காரியம் ஆனால் நாம் பெறுவதோ விலைமதிக்க முடியாத மாபெரும் முத்து என்பதை உணர்வார்கள். அந்த முத்து தான் நித்திய ஜீவனும் சாகாமியுமான தேவ ஆசீர்வாதங்கள் என்பதே. ஆமேன்.